வணக்கம் மக்களே, இந்த வீடியோவில் நம்ம ஒரு சோகமான செய்தி தான் பார்க்க போகிறோம். நேற்று இரவு நள்ளிரவில் 11:30 அளவில் நடிகர் குணச்சித்திர நடிகர் டப்பிங் கலைஞர் என பன்முக திறமை கொண்டவர் தான் நடிகர் டெல்லி கணேசன் அவர்கள். டெல்லி கணேசன் அவர்கள் நேற்று இரவு நள்ளிரவில் தூங்கும்போதே அவருடைய உயிர் பிரிந்ததாக அவங்க குடும்பத்தினர்கள் தெரிவிச்சிருக்காங்க. இப்போது பார்த்தீங்கன்னா இவருடைய மறைவுக்கு பல்வேறு திரைப்பிரபலங்கள், அரசியல் கட்சி தலைவர்கள், நாடக ஆர்டிஸ்ட்கள் மொத்தமாக இவருக்கு நேரில் போய் வீட்டில் குவிஞ்சிருக்காங்க. வாங்க நடிகர் டெல்லி கணேசன் அவர்கள், கலைமாமணி டெல்லி கணேசன் கடந்து வந்த பாதையை பற்றி இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி முதன்முறையாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன்ஸ் மூலமிக்கி நம்ம சேனலோட நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவோம். வாங்க என்ன தகவல்னு இந்த வீடியோவில் விரிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நடிகர் டெல்லி கணேசன் அவர்கள் மரணம். அவர் சினிமா துறையில் அவர் எவ்வாறு நுழைந்தார், அவர் என்னென்ன சாதனைகள் செய்திருக்காருன்னு வாங்க பார்க்கலாம். டெல்லி கணேசன் அவர்கள் வயது மூப்பின் காரணமாக சென்னையில் அவரது இல்லத்தில் காலமாகி போயிருக்கிறாரு. இவரது உடல் பொதுமக்கள் அஞ்சலிக்காக அவரது வீட்டில் வைக்கப்பட்டுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம், இவர் பிறந்த ஊர், பிறந்த மாவட்டம். இவர் 1976 திரைத்துறைக்கு வந்தார். தக்ஷிணா பாரத நாடக சபா எனப்படும் டெல்லி நாடக குழுவில் ஒரு உறுப்பினராக இருந்து இப்போது வரைக்கும் இருந்திருக்கிறார். படங்களில் நடிப்பதற்கு முன்பு 1964 முதல் 1974 வரை இந்தியாவில் விமானப்படையில் டெல்லி கணேசன் அவர்கள் பணிபுரிந்திருக்கிறார். இந்திய விமானப்படையில் இவர் பணியாற்றும் போது இவருக்கு வயது 20 தான். கிட்டத்தட்ட 30 வரை இவர் டெல்லி கணேசன் அவர்கள் இந்திய விமானப்படையில் பணியாற்றி நாட்டுக்காக தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்ற செய்திகள்லாம் இவரை குறிப்பிட்டு பத்திரிகையாளர்கள் எல்லாமே எழுத தொடங்கி வராங்க. 1977 டெல்லி கணேசன் நடித்து வெளியான முதல் திரைப்படம் பட்டின பிரவேசம். இந்த திரைப்படம் இயக்குனர் கே பாலச்சந்திரன் தான் இவரை அறிமுகம் செய்தார். டெல்லி கணேசன் நடித்த பெரும்பாலான கதாபாத்திரம் துணை நடிகர் அல்லது நகைச்சுவை நடிகர் வேடங்களில் தான் இருந்தது. ஆனால் அபூர்வ சகோதரர்கள் கதாபாத்திரம், இவர் போன்ற நெகட்டிவான கதாபாத்திரம் போன்ற சில படங்களில் வில்லனாக நடித்து கவனம் ஈர்த்தார். டெல்லி கணேசன் அவர்கள் பார்த்தீங்கன்னா இயக்குனர் கே பாலச்சந்திரன் தான் முதல் முதல்ல சினிமா உலகிற்கு அறிமுகப்படுத்தினார். கே பாலச்சந்திரன் யாரெல்லாம் சினிமாவில் அறிமுகப்படுத்துகிறாங்களோ அவங்களுக்கு ஒரு நல்ல பெயர் கிடைக்கும். அந்தளவுக்கு இவரை எதிர்பார்த்து இவருடைய நடிப்புக்கென்று இப்போது வரைக்கும் ரசிகர்கள் இருந்து வராங்க. சிந்து பைரவி, நாயகன், மைக்கேல் மதன காமராஜன், ஆஹா மற்றும் தெனாலி, அவ்வை சண்முகி போன்ற படங்களில் டெல்லி கணேசன் நடிப்பு பெரும் வரவேற்பை பெற்றது. டெல்லி கணேசன் இதுவரை 8 முக்கிய சின்ன திரைத்தொடர்களில் நடிச்சிருக்கிறாரு. 1979 பசி திரைப்படத்திற்காக தமிழ்நாடு மாநில அரசின் சிறந்த நடிகருக்கான விருதையும் பெற்றார். 1993-94 தமிழ்நாடு மாநில அரசின் கலைமாமணி விருதும் டெல்லி கணேசன் அவர்கள் பெற்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இதை பற்றி நீங்கள் என்ன எனக்கு நிக்கில உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.